ஹாப்பி மார்னிங். நான் டாக்டர் ஷோபி மீனா, தோல் மருத்துவர். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு முகத்தில் வரக்கூடிய வெள்ளை திட்டுக்கள், ஒயிட் பேச்சஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முகத்தில் வரக்கூடிய வெள்ளை திட்டுக்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகளோடு இருக்கும். பொதுவாகவே வெள்ளை திட்டுக்கள் வந்ததுன்னா மருந்து கடைகளில் மருந்து வாங்கி தடவியோ இல்லை தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு ஏதாவது செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த நோயினுடைய தன்மையே மாறி அதை டயக்னோஸ் பண்ணுறதுல சிரமம் ஏற்படலாம். இந்த வெள்ளை திட்டுக்கள் என்னென்ன காரணங்களால் வரலாம்? ஃபஸ்ட்டு ஒவ்வாமை தோல் அலர்ஜி, அதாவது ஸ்கின் அலர்ஜினால் வரலாம். இது வந்து பிரைமரி ஸ்கூலர்ஸ், 5 to 12 வரை உள்ள குழந்தைங்களில் இந்த வெள்ளை திட்டுக்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ணங்களில் இளஞ்சிவப்பாக இருக்கும், அதை மோஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அடுத்ததாக வெள்ளை திட்டுக்கள் மெல்லிய செதில்களோடு இருக்கும். பொதுவாகவே இந்த குழந்தைங்களோட ஸ்கின்னு ட்ரையாக இருக்கலாம், டஸ்ட் அலர்ஜி, இல்லை குழந்தை வெயிலில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு வந்தாங்கன்னா அந்த சுற்றி இருக்க தோள்கள் டார்க் ஆகும்போது இந்த வெள்ளை திட்டுக்கள் நல்லாவே தெரியும். இந்த வெள்ளை திட்டுக்கள் பூஞ்சை கிருமினால் வரலாம். பூஞ்சை கிருமினால் வரக்கூடிய வெள்ளை திட்டுக்கள் பதின் பருவத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளை திட்டுக்கள் பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற தோல்லிருந்து தனியாக நல்லாவே தெரியும், அதாவது வரைஞ்சி வச்ச மாதிரி. குழந்தை குளிச்சுட்டு வந்தாவோ இல்லை முகம் கழுவிட்டு வந்தாவோ இந்த வெள்ளை திட்டுக்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியும். வியர்வை அதிகமானாலும் இந்த வெள்ளை திட்டுக்கள் நன்றாக தெரியும். இந்த வெள்ளை திட்டுக்கள் வெள்ளை மச்சமாக இருக்கலாம். மச்சமாக இருந்ததுன்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே இந்த வெள்ளை மச்சங்கள் இருக்கும். இதனுடைய பார்டர்ஸ் வந்து பார்த்தா ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருக்கலாம். அடுத்ததாக இந்த வெள்ளை திட்டுக்கள் வெண்புள்ளியாக இருக்கலாம், அதாவது விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அப்படின்னா குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க தோலில் உள்ள மெலனோசைட் அப்படிங்கிற செல்லுக்கு அகைன்ஸ்டாக வேலை பார்க்கும். அதனால் மெலனின், அதாவது ஸ்கின்னுக்கு கலர் தடக்கூடிய பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. இதனால் இந்த வெள்ளை திட்டுக்கள் நல்ல பால் வெள்ளை கலரில் இருக்கும், அதாவது கம்ப்ளீட் ஒயிட் கலரில் இருக்கும். இந்த வெள்ளை திட்டுக்களில் உள்ள முடிகள் கூட வெள்ளையாக இருக்கலாம். நம்ம அலர்ஜியில் பார்த்த மாதிரி இந்த வெள்ளை திட்டுக்களில் செதில்கள் இருக்காது. இந்த வெண்புள்ளிகள் கண்களை சுற்றி, உதட்டில், கைகளில், முட்டியில், குழந்தையோட பிறப்புறுப்புகளில் கூட இருக்கலாம். இந்த வெண்புள்ளிகள் ஒரு 30% காரணம் ஜெனட்டிக் கண்டிஷனாக கூட இருக்கலாம். அடுத்ததாக நம்ம வெள்ளை திட்டுக்களோட ஒரு முக்கியமான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். இது வந்து தொழுநோயின் ஆரம்ப நிலையாக கூட இருக்கலாம். தொழுநோயினால் உண்டான ஒயிட் பேச்சஸில் உணர்ச்சியற்ற தேமலாக இருக்கும். அந்த ஒயிட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிகளும் இருக்காது, அந்த இடத்துல வேர்வையும் இருக்காது. இந்த வெள்ளை திட்டுக்களில் என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3/4 ஒயிட் பேச்சஸ் கிளினிக்கலாகவே வந்து டயக்னோஸ் பண்ணலாம். சமயம் இந்த வெள்ளை திட்டுக்களில் உள்ள செதில்களை பூஞ்சை டெஸ்ட்டுக்கு அனுப்பி கண்டுபிடிக்கலாம். வுட்ஸ் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூவி லைட் மூலமாக இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து அலர்ஜினால் வந்ததா இல்லை வெண்புள்ளினால் வந்ததாங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம தொழுநோயினால் உண்டான வெள்ளை திட்டுக்கள் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அந்த ஒயிட் பேச்சஸ்லேருந்து ஒரு ஸ்கின்னை வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்பிச்சு ஸ்கின் பயோப்சி மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இந்த வெள்ளை திட்டுக்களை எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். அலர்ஜினால் வந்த ஒயிட் பேச்சஸாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ரெகுலர் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் கொடுக்கலாம். பூஞ்சை கிருமினால் வந்த ஒயிட் பேச்சஸாக இருந்ததுன்னா அதற்கு வந்து ஆன்டிஃபங்கல் க்ரீம் தேவைப்படும். வெள்ளை மச்சமாக இருந்ததுன்னா அது அப்படியே விட்டுடலாம். தேவைப்பட்டால் குழந்தைக்கு 18 மேலே ஆன பிறகு லேசர் பண்ணிக்கலாம். வெண்புள்ளிகளான வெள்ளை திட்டுக்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட் கொடுக்கலாம். ஃபோட்டோ தெரப்பியும் சில குழந்தைங்களுக்கு தேவைப்படலாம்.
தொழுநோயினால உண்டான வெள்ளை திட்டுக்களா இருந்ததுன்னா அதற்கு கட்டாயம் தொழுநோய் மாத்திரை கொடுக்கணும். இதன் மூலம் குழந்தைங்களுக்கு நரம்பு பாதிப்பு உண்டாவதை தவிர்க்கலாம். குழந்தைகளுக்கு முகத்துல வரக்கூடிய வெள்ளை திட்டுக்கள் ஒயிட் பேச்சஸ் எல்லாமே ஒன்று கிடையாது. நம்ம கரெக்டாக ஒரு தோல் மருத்துவர்கிட்ட குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அது என்னங்கிற காரணத்தை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம், நம்ம குழந்தைகளை காப்போம். தேங்க்யூ ஆல்.